ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் பாப்கார்ன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துப்போம் குக்கர் கொஞ்சம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல குறைவாக எடுத்துக்காதீங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதோட நம்ம சோளம் சேர்த்துக்கலாம் எல்லா சோளத்துலேயும் பாப்கார்ன் ரெடி பண்ண முடியாது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது பாப்கார்ன் சோளம்னு கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்காது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தா குக்கர் நிறைய நிரம்பி வழிஞ்சிடும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம் சோளம் எல்லாம் ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கும் பாப்பாக ஆரம்பித்ததும் நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஒவ்வொரு பாப்கானா வெடிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணலைன்னா எல்லா பாப்கானும் வெளியில் வந்து விழுந்துடும் குக்கரில் வெயிட் சேர்க்க வேண்டாம் குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளவும் ஒரு பாப்கார்ன் வந்து வெளியில் விழுந்துடுச்சு பாப்கார்ன் பொரியறதுனால டப் டப்னு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு அடங்குற வரை குக்கரை க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்போம் அந்த சவுண்டு அடங்கிடுச்சுன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ அந்த சவுண்ட் அடங்கிடுச்சு குக்கரை நான் ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சோளம் சேர்த்தோம் நல்லா இவ்வளோகான்னு பாப்கார்ன் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பாப்பாகி வந்திருக்குது இதோட நாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது சாப்பிட்றப்போ பாப்கார்ன் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாப்கார்ன் ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு டூ 3 த்ரீ மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாப்கார்ன் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த பாப்கார்ன் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்